ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பைக் டிரைவ் பண்ணி போற அப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு பொண்ணா அப்படின்றதுனால இன்னொரு தடவை திரும்பி பாக்குறாங்க. சோ எனக்கு அதை பார்க்கும்போது ட்ரெயின் பண்ண முடியலன்ற கில்ட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட ஃபியர் அவங்க ஓவர் கம் பண்ண அவங்களே அலோவ் பண்ணல அப்படிங்கும் போது ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. எனக்கு கத்து தருவீங்களா? நிறையவே கத்துக்கலாமாங்க. ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சொன்னாங்க. ஓகே, நான் திரும்ப போக போறேன். பைக்ல உட்கார்றது இப்படிதான் உட்காரணும். எஸ், அவ்வளவுதான். கடவுளே, கிளட்ச மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. செல்லதா இருக்கு பேரு. ஓகே, அப்போ ஒரு ரைட் போலாமா? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் ரொம்பமா இருந்துச்சு. புல்லட் ஓட்டுறதுன்னு சொல்லும் போது பயப்படுறாங்க, ஏன்னா அது வெயிட் ஆயிருக்கோ, தூக்க முடியாது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஓட்டுறீங்க, அது மட்டும் இல்லாம வேற கேர்ள்ஸுக்கு கூட கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தாட் ஒரு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? பீயிங் எ கேர்ள் முடியாதது எதுவும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் இடையில மேரேஜ், சைல்டு அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆயாச்சு. இது வந்து நாட் அபவுட் டிரைவிங், ரைடிங்கை பத்தி கிடையாது. ஜென்ரலா நம்மளோட பர்சனாலிட்டி வைஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் தென் ஃபியரை ஓவர் கம் பண்ணுது. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு டீச் பண்றேன்னா ஆப்வியஸா இந்த டீச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செஷன், வை யூ வான்ட் டு டு திஸ் அண்ட் ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுமே நான் கேட்பேன். அவங்க சொல்றது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஓட்டணும்னு ஆசை, அப்ப எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, நவ் ஐ எம் கெட்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் டிரைவிங். என் மனசுல ஸ்ட்ரென்த் இருக்கு, மேபி பிசிக்கலா ஓகே, சில இது நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் மை லைஃப். எனக்கு நீங்க ஓட்றது பார்க்கணும் போல இருக்கு. நாங்க ஒரு ரைடு போலாமா? வாங்க, உங்களே கூட்டிட்டு போறேன். அங்க வரும்போது நீங்க பாத்தீங்களா, நிறைய பேர் வந்துட்டு இப்படிதான் பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்க? சரி, நான் அதை என்ஜாய் தான் பண்றேன். கேர்ள் கார் டிரைவ் பண்றாங்க அப்படின்னா பெருசா இப்படி பார்க்க மாட்டாங்க. பட் இதுவே நான் வந்து பைக் டிரைவ் பண்ணி போறேன் அப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு பொண்ணா அப்படின்றதுனால இன்னொரு தடவை திரும்பி பாக்குறாங்க. சோ I wanted to make it normalize. இப்ப கேர் இருக்கிற பைக் நிறைய இருக்கு இல்லையா? சோ நீங்க ஏன் பர்టిక్యులரா புல்லட்டே சாய்ஸ் பண்ணீங்க? இப்போ மோட்டார் சைக்கிள் அப்படினு வரும்போது RE அப்படினா அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆப்வியஸா யாரா இருந்தாலும் அது நம்மன்றது கிடையாது. அது பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு லெகசி இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதனால ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது அதை ஓட்டுறதுக்காக, ஓகே எனக்கு ராயல் என்ஃபீல்டு ஓட்டணும் அப்படின்றதுக்காக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் யாராவது திரும்பி போனது அந்த மாதிரி ஏதாவது நடக்கல இல்ல? ரொம்ப ஆசைப்பட்டுட்டு வராங்கல்ல கத்துக்கணும்னு சொல்லிட்டு அது இருந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் ஆகும். லைக் எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்ணிட முடியாது. அது அவங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆனது வந்து பயம். அவங்க வந்து பிசிக்கலா எல்லாமே போல்டா பண்றாங்க. சோ ஒரு 50 பிளஸ்ல நான் ஃபேஸ் பண்ணது ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. சோ வேண்டாம், எனக்கு அழுதுட்டு போனவங்க இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ட்ரெயின் பண்ண முடியலன்ற கில்ட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே, அவங்களோட ஃபியர் அவங்க ஓவர் கம் பண்ண அவங்களே அலோவ் பண்ணல அப்படிங்கும் போது ஓகே, நம்ம எப்படி அதை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? சோ ஆனா நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? ஆக்சுவலா ரொம்ப பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னாடி நல்லா ஓட்டுறவங்களை ட்ரெயின் பண்ணுவேன். அவங்க டிரைவ் பண்றத பார்த்து இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஓகே நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருக்கும். சோ தென் நான் அவங்கள பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன். வாங்க, ஹவ் டு யூ ஃபீல், யூ ஃபீல் திஸ் குட் ரைட், எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ் எஸ், சோ நான் அவங்கள உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவேன். சோ இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க ஓகே கத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வருவாங்க. சோ அப்படி பில் பண்றதுதான். உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டிரைவ் பண்ணும்போது என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓ ஃபைன், பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஓகே கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சோ அது ஓகே, பைக்கே ஓட்டிட்டோம். அப்புறம் என்ன, எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பைக், கியர் பைக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் நீங்க அதை கார் ஓட்டுறதுக்கு கத்துனீங்களா? எஸ், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணேன், என்னால முடியல, எனக்கு புரியவும் இல்லை, பயம் இருந்துச்சு. பட் பைக் நான் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கார்
டிரைவிங் கத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. போதா கியர்ஸ் இது கால்ல அது அதுவும் கால்ல தான் கை ஸ்டேரிங் அவ்வளவுதான். எனக்கு கத்து தருவீங்களா? கொஞ்சம் பேசிக். ஏன் பேசிக், நிறையவே கத்துக்கலாம் வாங்க. ஓகே, நான் இப்போ புல்லட் கத்துக்க போறேன். மேம் எனக்கு டீச் பண்ணுவீங்களா? எஸ், பேசிக்ல இருந்து. யா, பேசிக் நாங்கள் என்ன டீச் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்சோல்லாம் டீச் பண்ணிருக்கோம். பைக்கோட ஃபியூவல் கெப்பாசிட்டி என்ன, ஸோ பைக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம ஓட்டலாம். என்னென்ன இருக்குன்னு தெரியாம ஜஸ்ட் ஓட்டிட்டு போக முடியாது இல்லையா? ஈச் அண்ட் எவ்ரி டைம் இங்க பிடிங்க இங்க பிடிங்கன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கிளச் பிடிங்க, கியர் போடுங்க. ஸோ அவங்களுக்கு கிளச் எங்க இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே சொல்லிட்டு பேலன்சிங் சொல்லி கொடுப்போம். பேலன்சிங் எப்படி சொல்லி கொடுக்கிறது? ஐ ஷோ யூ. பைக்கில் உட்காறது இப்படிதான் உட்காரணும் அப்படின்றது. ஸோ எப்படி உட்காரணுன்றத சொல்லி கொடுத்துட்டு, ஸோ ஸ்டாண்ட் லிஃப்டிங். ஸோ மெயினாக இதில் பேலன்சிங் எப்படி நம்ம பைக்கோட வெயிட், இதுதான் மெயின் எல்லாருமே யோசிக்கிறது கேட்கறது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் லெக் இந்த லெஃப்ட் சைடு வைக்க சொல்லிடுவோம். ஓகே, ஸோ ஒன் லெக் இந்த சைடு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஹேண்டில் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு பைக்கை டில் பண்ண சொல்லுவோம். ஸோ டில் பண்ணும்போது உங்களுக்கு பைக்கோட வெயிட்டு தெரியும். இந்த பைக்கை உங்களால் எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, ஸோ நாங்கள் டில் பண்ணுவோம், இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேப்பபிளா, எவ்வளோ தூரம் உங்களால் கேப்பபிளாக ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும், எவ்வளோ தூரம் டில் பண்ணுன்றது தெரியும். ஸோ அகெயின் மேடம், தி சேம் திஸ் சைட் இப்படி இருக்கும், சேம் திஸ் சைட் டில் பண்ண சொல்லுவோம், ஹோல்ட் பண்ண சொல்லுவோம். இது எதுக்கு யூஸாக இருக்கும், வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே பைக்கோட வெயிட்டை, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் போனாலும் சரி ரைட் ஹேண்ட் போனாலும் சரி நம்மளால் இவ்வளோ வந்து ஹோல்டு பண்ண முடியும், இவ்வளோ திருப்ப முடியும் அப்படின்றத பொறுத்து அவங்க வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, உட்காந்துட்டு ஏறிட்ட தைரியமா? ஸோ இதுதான் சொல்லுவேன், காலை வந்து இப்படி கொண்டு போகாதீங்க. ஓகே, அது தப்பு, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சொன்னாங்க. ஓகே, நான் திரும்ப போகிறேன். எஸ்.